ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன அப்படின்னா சிம்பிளான ஒரு விளாக் தான். இதில் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும், நிறைய டிப்ஸ் இருக்கும் அந்த மாதிரி. இது என்ன அப்படின்னா, நேற்றைக்கு வந்து சொசைட்டி, அதாவது சைக்கிளில் பால் கொண்டு வருவாங்கள்ல, அதில் ஃபஸ்ட் டைமாக நேற்றைக்கு ஒரு அரை லிட்டர் பால் வாங்கினேன். அதை வந்து என்ன செய்தேன், ஃப்ரீசரில் தெரியாமல் ஃப்ரீசரில் வச்சுட்டேன். அது என்ன அப்படின்னா, காலையில் எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி கட்டி பிடிச்சி இருக்குது. எனக்கு பயம் கொடுத்துட்டு, என்ன அப்படின்னா ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் தான் நான் வச்சுருந்தேன், பிளாஸ்டிக்கில் மொதல் வைக்கக்கூடாது. நான் என்ன செய்தேன், இதில் வந்து கட்டியாக இருந்தது, அப்படியே தட்டுனேன். தட்டிட்டு பார்த்தா எனக்கு ஒரு பயம், ஒருவேளை நாசம் ஆகிட்டா அந்த மாதிரி. ஆனால் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணேன், உடனே தானே அது பொடிஞ்சிட்டு, அதுக்கப்புறமா பிள்ளைங்களுக்கு காலையில் சாயெல்லாம் போட்டு கொடுத்துக்கிட்டே நல்லா தான் இருந்தது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த கவுண்டர் டாப் நான் க்ளீன் பண்ணவே இல்லை. நான் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காணிக்கலாம், ஆனால் வேண்டாம், உங்களுக்கு இது ஒரு டிப்ஸாக நான் தரணும் அப்படிங்கிறதுக்காக நான் க்ளீன் பண்ணவே இல்லை. பிள்ளைங்களெல்லாம் ஸ்கூலுக்கு விட்டுட்டேன், ஸ்கூலுக்கு விட்டுட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் நம்மளுடைய கவுண்டர் டாப் இருக்குது. நிறைய பேர் எனக்கு வந்து கமெண்ட்ஸ்லாம் தரதுண்டு, நீங்கள் வந்து க்ளீனாக வச்சுருக்கிறீங்க அப்படின்னு. அப்படி கிடையாது, நம்ம எல்லா வீட்லேயுமே இந்த மாதிரி தான் இருக்கும். காலையில் அதாவது பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு கூட டைம்லலாம் இப்படி தான் இருக்கும். ஆனால் ஒன்று செய்யணும், நம்ம வந்து ஸ்கூலுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறமா இருக்க டைமில் கண்டிப்பாக நம்ம வந்து உடனே கையோட க்ளீன் பண்ணிடணும். நான் வந்து பிள்ளைங்களுக்கு லஞ்செல்லாம் பேக் பண்ணி, பிள்ளைங்க மூணு பேருமே சைக்கிளில் போவாங்க, ரோடு கிராஸ் பண்ணி விட்டுக்கிட்டு வந்த உடனே நான் இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறேன். இந்த மாதிரி பண்ணணும், நான் பண்ணிவிட்டு திருப்பி நான் உங்களுக்கு காணிக்கிறேன். இதில் வந்து ஒரு மெசேஜ் உங்களுக்கு நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, நான் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி மாமா வீட்டுக்கு விருந்துக்கு போயிட்டு வந்தேன். வரக்கூடிய வழியில் எங்களுக்கு ஒரு சொந்தக்காரங்க, அவங்க வீட்டுக்கு நாங்கள் போனோம். என்னென்னா, அவங்க ஒரு முக்கால் மணிக்கூருக்கு முன்னாடி நான் உங்களுக்கு நாங்கள் ஃபோன் பண்ணோம். முக்காலில் ஒரு மணிக்கு இருக்கேன்னு நினைக்க, உங்கள் வீட்டுக்கு நாங்கள் வருவோம் அப்படின்ட்டு நாங்கள் வந்து இந்த லைனில் தான் வந்திருக்கோம், உங்கள் வீட்டுக்கு வருவோனி. அப்போ அவங்க என்ன செய்திருக்காங்க, அவங்க வீடாக கழுகி விட்டுருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் ஒர்க்க போனோம், அவங்க வீடு விருத்தியே கிடையாது. அவங்களுக்கு வந்து என்னென்னா ரெட் ஆக்சைடுன்னு சொல்லுவாங்களா, டைல் கிடையாது, பழைய காலத்து வீடு தான், பெரிய ஃபேமிலி, எல்லாருக்கும் கல்யாணம் ஆகிட்டு இவங்க மட்டும்தான் அந்த வீட்டில் இருக்கிறாங்க. ஒரு மாமனார் உண்டு, அவர் கிச்சனுக்கே வரமாட்டார். அவருக்கு ஒரு கட்டில் உண்டு ஹாலில், அவங்களுக்கு வந்து மூணு நாலு பெட்ரூம் உண்டு, ரெண்டு டாய்லெட், அந்த மாதிரி பெரிய வீடு தான், ஓடு வீடு தான். ஆனால் வந்து பழைய காலத்து வீடு, நல்ல ஒரு ஃபேமிலி, ஆனால் வந்து விருத்தி இல்லை. அவங்க அந்த பொண்ணு மட்டும்தான் இருக்கிறா, நல்ல க்ளீனாக வைக்கலாம். அவங்களுக்கு ரெண்டு பசங்க மட்டும்தான், ரெண்டு பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்க அப்படின்னா ஃபுல்லாக அந்த வீட்டில் தான் இருப்பாங்க. கறி கூட்டெல்லாம் வச்சு முடிச்சுட்டு நிறைய டைம் கிடைக்கும், க்ளீன் பண்ணலாம். ஆனால் நாங்கள் வாரோன்னு சொன்னதுக்கு அப்புறமா அந்த ஒரு மணிக்கூரெலாம் ஃபுல் வீடையும் கழுகியிருக்காங்க. என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து கழுகி முடிஞ்சு லைட்டாக ஒரு முக்கால் அளவுக்கு அது காஞ்சிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்தோம். வந்து கால் வைக்கும் போது எனக்கு தெரிஞ்சிட்டு இப்போ தான் கழுகியிருக்காங்க அப்படின்னு. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம வந்து வீடை க்ளீனாக வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கு எப்போ எந்த நேரம் சொந்தக்காரங்க வந்தாலும் நமக்கு நோ ப்ராப்ளம். அதாவது கிச்சனை எப்போவுமே விருத்தியாக வைக்கணும், அது அதுக்கப்புறமா ஹாலு, அதுக்கப்புறமா பெட்ரூம், அதெல்லாம் ஓகே. இப்போ சப்போஸ் எனக்கு வந்து இப்போ ஸ்கூலுக்கு பிள்ளைங்களை விட்டுக்கிட்டு எனக்கு எங்கேயும் போகணும்னு வச்சுக்கோங்க, நான் உடனே தானே வேலை தான் செய்ய மாட்டேன். இந்த கவுண்டர் டாப் மட்டும் ஒரு துணி வச்சு நீட்டாக, அதாவது எல்லாமே சிங்கிளை போட்டுக்கேன், பாத்திரம் எல்லாம் நான் சிங்கிளை போட்டுட்டு இந்த கவுண்டர் டாப் மட்டும் ஒரு துணியை வச்சு தொடச்சி அதுவும் லைட்டாக அலசி காய போட்டுட்டு நான் போயிடுவேன். அப்புறமா பெரிய அளவில் க்ளீன் பண்ணது அந்த மாதிரி கிடையாது. அந்த மாதிரி நம்ம செய்யலாம். ஆனால் நம்ம ஹவுஸ் சேஃபு எப்போவுமே நம்ம வீட்டில் இருக்கோம், நம்மளை நம்பி நம்ம ஹஸ்பண்ட் இருக்காங்க, நம்ம பிள்ளைங்க இருக்காங்க. திடீர்னு ஹஸ்பண்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, ஹஸ்பண்டுக்கு ஃபேமிலி வருவாங்க, நம்முடைய ஃபேமிலி வருவாங்க. யார் வந்தாலுமே முகம் சுளிக்காத அளவில் நம்ம செய்தோம் அப்படின்னா அவங்களுக்கும் ஹாப்பியாக இருக்கும். நம்ம இந்த வீட்டுக்கு போனோம், நல்லா கவனிச்சிட்டாங்க, வீடு நல்லா வச்சுருக்காங்க, அந்த மாதிரி இருக்கும். சிலவங்க நிறைய பேர் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணதுண்டு, நீங்கள் வாடகை வீட்டில் இருந்தாலும் நீங்கள் வந்து நல்ல நீட்டாக வச்சுருக்கிறீங்க, உங்கள் ஓனர் வந்து கொடுத்து வச்சவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து வாடகை வீட்டில் இருந்தாலும் சொந்த வீட்டில் இருந்தாலும் வீடு நமக்கு தான். நம்ம என்றைக்கு இந்த வீட்டை விட்டு நம்ம மாறுமோ அது வரைக்கும் அந்த வீடு நமக்கு தான். அவங்க வீடை, அதாவது அவங்க சுவர்னு சொல்லுவாங்கல்ல, வால் வந்து டேஞ்சராக்கவோ அதுக்கு வந்து என்ன சொல்லலாம், என்ன ஒரு மிஸ்டேக் பண்ணதுக்குள்ள உரிமை நமக்கு கிடையாது. நம்ம சொந்த வீட்டில் இந்த நமக்கு அந்த மாதிரி நம்ம செய்ய மாட்டோம். அதே போல் அதையும் நம்ம பார்த்துக்கணும். நம்ம வீட்டுக்கு வரவங்க நம்ம விருந்துக்காரங்க தான். வந்து நம்ம வீடு நம்ம கரெக்டாக வைக்கலை, விருத்தியாக இல்லை அப்படின்னா, ஓ அவள் வந்து வாடகை வீட்டில் இருக்கா, அதனால அவள் விருத்தியாக வைக்கலை, அதனால பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு போகவே மாட்டாங்க. வாடகை வீட்டுக்கு வந்தாலும் அவங்க அந்த விருத்தியை பார்ப்பாங்க, பார்த்துட்டு போகக்கூடிய வழியில் சொல்லிட்டு போங்க, சி இப்படி இருக்குது,
இப்படி விருத்தி கேட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்போ நம்ம பெண்ணு நம்மளை நம்பி நம்ம ஹஸ்பண்ட் இருக்காங்க, நம்ம பிள்ளைங்க இருக்காங்க, அவங்களுக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம், இதை தான் நம்ம செய்ய போகிறோம். அதனால வாடகை வீடு அதனால க்ளீன் பண்ணணும் அந்த மாதிரி நம்ம நினைக்கவே கூடாது. அப்போ எனக்கு இப்போ ஒரு என் கிச்சன் டூர், ரெண்டு மூணு கிச்சன் டூர் நான் போட்டிருந்தேன், ஷார்ட் வீடியோ போட்டிருந்தேன், லாங் வீடியோ போட்டிருந்தேன். அதெல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் நல்ல கமெண்ட்ஸ் தான், எல்லாருமே எனக்கு நல்ல கமெண்ட்ஸ் தரதுண்டு, நல்லா க்ளீனாக வச்சுருக்கிறீங்க அந்த மாதிரிலாம். அது நல்ல விஷயந்தான். உங்களுக்கு நான் ஒரு டிப்பாட்டு தான் நான் இதை சொல்கிறேன். எப்போவுமே நம்ம வந்து பிள்ளைங்கள, நான் வந்து காலையிலலாம் நினைப்பேன், நம்ம வந்து 7 மணிக்கு இல்லைனா 6:30 எழும்பி சாயெல்லாம் போட்டு டிஃபன்லாம் செய்து எடுத்து இருக்கப்போ இந்த நேரத்தில் யாரும் வந்துடக்கூடாது தெய்வமே அப்படின்னு நான் நினைப்பேன். ஆனால் என்ன அப்படின்னா அதுதான் உண்மை. எல்லா வீடுகளும் அப்படி தான். நம்ம வந்து கிச்சனில் அதாவது என்ன சொல்லுவோம், எமர்ஜென்சியாக நம்ம சமைக்கிறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மணிக்கு நம்ம கிச்சன் ஒருமா கொலாப்ஸ் ஆகி தான் இருக்கும், அது எல்லாருக்குமே நமக்கு தெரியும். ஆனால் நான் போனேலாம் அந்த வீடு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஈவினிங் 4 மணிக்கு தான் நாங்கள் அங்கே போனோம். நாங்கள் போகக்கூடிய டைமில் தான் பிள்ளைங்க வராங்க. அப்போ அந்த பொண்ணு அங்கே தான் இருந்திருப்பாங்க, நல்லா நீட்டாக வச்சுருக்கலாம். நாங்கள் போனோடனே வந்து நாங்கள் சாயை போட்டு வச்சுருக்கேன் அப்படின்ட்டு சொன்னாங்க. நான் சாயை ஒன்று வேண்டாம், எங்களுக்கு நல்ல நேரம் ஆகிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி மட்டும் போதோனே. அப்போ என்னென்னா அவங்க உடனே கேட்குறாங்க, நீங்கள் ஸ்டீல் கிளாஸில் குடிப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்காங்க. என்னென்னா நாங்கள் பெரிய ஆளாம், ஏன்னா எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க, கேரளாக்கெல்லாம் வந்திருக்காங்க, வீடெல்லாம் பார்த்துருக்காங்க. அந்த மாதிரி வச்சுட்டு நம்ம நீட்டாக இருந்தோம் அப்படின்னா அடுத்தவங்க வீட்டுக்கு போகப்போ நம்மளை வந்து ஒரு மரியாதையாட்டு அவங்க நடத்துவாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம். நம்ம யானதானன்னு இருந்தோன்னா அவங்களும் யானதானன்னு விட்டுருவாங்க. அப்போது என்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் வந்து ஸ்டீல் கிளாஸில் குடிப்பீங்களா அந்த மாதிரி. நான் சொன்னேன், நாங்கள் வந்து பெரிய கலெக்டர் ஃபேமிலி அந்த மாதிரிலாம் கிடையாது, ஒன்றே போல் நார்மல் ஃபேமிலி தான், ஸ்டீல் கிளாஸ்லலாம் நாங்கள் குடிப்போம் அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு வாங்கி குடிச்சிட்டு வந்தோம். அதுக்கப்புறமா வரக்கூடிய வழியில் நானும் ஹஸ்பண்டும் பேசிக்கிட்டோம். நாங்கள் அவங்கள்ட்ட நீங்கள் இப்படி வச்சுருக்கிறீங்க அப்படி வச்சுருக்கீங்கன்னு அப்படின்னு நாங்கள் சொல்லவே இல்லை. ஆனால் வீடு நீட்டாக தான் இருந்து, ஆனால் நாங்கள் போவதுக்கு 1 மணிக்கு முன்னாடி அவங்க ஏதோ செய்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒருக்க வந்து நைட்டு அங்கே வந்து நாங்கள் தங்கினோம். அப்பவும் பாருங்கள், நைட்டு நாங்கள் சொல்லவே இல்லை, நம்ம சொந்தக்கார வீடு தானே எப்போனாலும் போய் தங்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நாங்கள் போனோம். அந்த வீடெல்லாம் கொலப்ஸ் ஆகி ஐயோ ஏதோ பாலடைஞ்ச பங்களா போல் இருந்தது. நீங்கள் நினைக்கலாம் புதிய வீடு, இப்போ எனக்கு வந்து இது புதிய வீடு, பார்க்க நல்லாயிருக்கு, டைல் போட்டிருக்கு, சூப்பராக இருக்குது, அதனால் நம்ம விருத்தியாகி வைக்கோம் அப்படின்னு கிடையவே கிடையாது. நாங்கள் வந்து கேரளாவில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு, அதாவது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சொந்த வீடை விற்றுட்டோம். அப்போ ஃபஸ்ட்டு ஒரு வீட்டுக்கு நாங்கள் வந்து வாடகைக்கு போனோம். அங்கே போகும்போது டேக் எடுக்க ஒன்றுமே செய்யாது. நம்ம நடையில் வந்தோம் அப்படின்னா 2 பாம்பை பார்க்காம உள்ளுக்கு போகவே மாட்டோம், சின்ன பாம்பு 2 பாம்பு அப்படி இருக்கும். எனக்கு வீடு எனக்கு பிடிக்கவே இல்லை, அதனால் எனக்குன்னு தந்திருக்க வீடை எனக்கு வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து க்ளீனாக தான் நான் வச்சுருப்பேன். இன்றைக்கும் என் ஹஸ்பண்டு சொல்லுவாங்க, இந்த க்ளீனிங் டூரெல்லாம் பார்த்துட்டு நான் ஹஸ்பண்ட்ட சொல்ல எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் வருது, நல்லா வச்சுருக்கிறீங்க அப்படி அப்படின்னு. அப்போ அவங்க சொல்லுவாங்க, நீ ஃபஸ்ட்டே அப்படி தானா, நல்லா தானே வச்சுருப்பா, எனக்கு தெரியல, இது வந்து நம்ம சேனலுக்கு வேண்டி வைக்கக்கூடியதல்ல, உனக்கு முன்பே அப்படி சேனல் இப்போ வந்தது தானே, 2.5 வருஷம் தானே ஆகுது, அதுக்கு முன்னாடியே நான் வந்து க்ளீனாக தான் வச்சுடுவேன். ஆனால் எனக்கு மேரேஜுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் அம்மா வீடு வந்து ரொம்ப சின்ன வீடு, நாங்கள் 7 பேர், அம்மா அப்பா சித்தப்பா எல்லோரும் உண்டு. அப்போ வந்து நாங்கள்லாம் சின்ன பிள்ளைங்களா, அப்போ ஸ்கூலுக்கெல்லாம் போவோம், ஃபுல் வேலை எங்கள் அம்மா தான் பார்ப்பாங்க. அப்போ வந்து நான் நினைப்பேன் பாத்திரம் கழுவதுக்கு அக்கா செய்யட்டேன்னு நினைப்பேன், அவன் நினைப்பான் அவள் செய்யட்டேன்னு. 3 பேர் நாங்கள் பெண்ணுங்க, தம்பிமாரு 3 தம்பி ஒரு அண்ணே, ஆனால் அவங்களாம் செய்ய மாட்டாங்களா, பெண்ணுங்க. நாங்கள் இந்த மாதிரி பார்ப்போம், ஃபுல் பொறுப்பு எங்கள் அம்மைக்கு இருக்கிறதுனால எங்கள் அம்மா தான் அது செய்வாங்க. ஆனால் பெரிய விருத்தி அந்த மாதிரி கிடையாது, 7 பிள்ளைங்க சின்ன வீடு, நாங்கள் ஒரு பாத்திரம் எடுத்தால் அது அந்த இடத்துல இருக்கும், அந்த இடத்துல இருக்கும், துணியெல்லாம் அப்படி தான் அப்படி தான் இருக்கும். ஆனால் நமக்குன்னு இப்போ தனியாக வந்ததுக்கப்புறமும் அந்த வீட்டுக்கு ஒரு வீடு, நாங்கள் 5 பேர் இருக்கோம், அந்த வீட்டை விருத்தியாக்கக்கூடிய முழு பொறுப்பு எனக்கு இருக்குது. உங்களுக்கு தெரியும், ஹஸ்பண்ட் வந்து காலையில் சைட்டுக்கு போனாங்க அப்படின்னா நைட்டு 7 மணி ஆகும் 8 மணி ஆகும், இந்த நேரத்தில் ஃபுல்லாக வீட்டில் இருக்கேன் நான் தான். அப்போ அதனால பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம வந்து வீடை விருத்தியாக இருக்கணும் வைக்கணும். சில நேரம்லாம் நான் வீடெல்லாம் விருத்தியாக இருக்கேன் அப்படின்னா வச்சுருக்கேன் அப்படின்னா பிள்ளைங்க கிச்சனுக்கு வந்தோடனே இம்மா அழகாக வச்சுருக்கிறீங்களே அப்படின்ட்டு கேட்பாங்க. எப்போவுமே நம்ம ஓரளவு நீட்டாக தான் வைப்போம், கொஞ்சம் டீப்பாக நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னா அது வேறு சூப்பராக தான் நமக்கு இருக்கும். அதே போல் நீங்கள் ஒவ்வொருத்தரும் சரி தான், நிறைய பேர் எனக்கு ஒருத்தங்க சொல்லது உண்டு, அக்கா நீங்கள் வாடகை வீடை இவ்வளோ க்ளீனாக நீங்கள் வச்சுருக்கிறீங்க, என் சொந்த வீடை கூட நான் இவ்வளோ க்ளீனாக வைக்க மாட்டேன், நீங்கள் வச்சுருக்கத பார்த்து நானும் இப்போ க்ளீனாக வைக்க தொடங்கிட்டேன் அப்படின்னு எனக்கு நல்ல ஹாப்பியாக இருந்தது. அதுக்கப்புறமா என்னுடைய ஹஸ்பண்டுக்கு கூட வேலை பார்க்குற ஒருத்தர், அவங்க ஒய்ஃபும் வந்து என்னுடைய வீடியோ பார்த்துருக்காங்க, இதெல்லாம் விலாகை பார்த்துருக்காங்க. இந்த வீட்டில் தான்
கிச்சன் டூர் அந்த மாதிரி இல்லை, சும்மா கிச்சன் எல்லாம் நான் காணிச்சு டெய்லி ஒர்க் அவுட் ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன், அதை பார்த்துட்டு நல்லா க்ளீனாக வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டு அவங்களும் அந்த கிச்சனை பார்த்துட்டு அவங்களும் கொஞ்சம் ப்ராடக்டெல்லாம் வாங்கி அவங்களும் அதே போல் வச்சுருக்காங்க. நான் வந்து யூடியூப் தொடங்கிறதுக்கு முன்னே பெரிய அளவு ப்ராடக்ட் எனக்கு கிடையாது, நான் ஏற்கனவே நான் அவங்கள்ட்ட சொல்லியிருப்பேன், கொஞ்சமாக தான் ப்ராடக்ட், ப்ராடக்ட் மீன்ஸ் நான்ஸ்டிக்கெல்லாம் ரொம்ப கிடையாது, அதுக்கப்புறமா கிச்சனில் வந்து ரேக்கெல்லாம் ரொம்ப கிடையாது, உள்ளதை வச்சு தான் நான் சமாளிப்பேன். ஹஸ்பண்டு சொல்லுவாங்க எங்கேயும் போனோம் அப்படின்னா பெரிய ரேக் அந்த மாதிரிலாம் இருக்க நான் வாங்கவே விட மாட்டேன், வேண்டாம் நமக்கு இருக்கலாம் அப்படின்ட்டு விட்டுருவேன். யூடியூப் தொடங்கினதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து கொஞ்சம் நல்ல பாத்திரங்கள்லாம் வேணும் அப்படின்னு நினச்சி நான் வாங்கினது. அல்லாமல் நமக்கு குக்கர் ஐட்டங்கள் அந்த மாதிரிலாம் உண்டு, அது போக கொஞ்சம் வித்தியாசமான பொருட்கள்லாம் அதுக்கப்புறம் தான் நான் வாங்கினது. அது ஓகே, என்ன இருந்தாலும் நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம வச்சோம் அப்படின்னா நல்லா இருக்கும், நமக்கும் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். நான் சொன்னது போல் எப்போவும் நம்ம வீடு விருத்தி அந்த மாதிரி கிடையாது, நம்ம வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கோம், நம்ம வீடை விருத்தியாக்கக்கூடிய கடமை நமக்கு முழு பொறுப்பு நமக்கு உண்டு. என்னென்னா நான் சொன்னேன் அதே சொந்தக்கார வீட்டுங்க வீட்டுக்கு நான் போனேனால நான் உரிமையடையேனா அவங்க வந்து வீடியோ கண்டிப்பாக பார்க்க மாட்டாங்க அந்த தைரியத்தில் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் உங்களுக்கு இது ஒரு டிப்ஸாக இருக்கும், உங்களுக்கு இது ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கும், அதனால தான் நான் வந்து சொல்லிட்டுருக்கிறேன். இப்போ ஓரளவுக்கு நான் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன், வீடு இல்லை கவுண்டர் டாப் மட்டும் க்ளீன் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா இந்த கவுண்டர் டாப் வந்து க்ளீன் பண்ணதை பார்த்துருப்பீங்க, நீங்கள் என்ன டிஷ் வாஷ் என்ன நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ வெசல்ஸ் க்ளீனிங்க்கு அந்த லிக்யூடை யூஸ் பண்ணிக்கலாம், அந்த சோப்பு யூஸ் பண்ணிக்கலாம், அதை போட்டு இந்த கவுண்டர் டாப் ப்ளஸ் வந்து இந்த ஸ்டவ் எல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு நல்லா தொடச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா அது வந்து ட்ரை ஆனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி தொடச்சிட்டிங்க அப்படின்னா அந்த ஒரு மாதிரி தழும்பு பாடு உப்பு தண்ணி இந்த ஒரு இது அது ஒன்றுமே இருக்காது, ஆயில் எல்லாம் அந்த மாதிரிலாம் இருக்கவே இருக்காது, சூப்பர் ஆயிரும். அதுபோல் நேற்றைக்கு ஒரு கமெண்ட்ஸில் வந்து ஒருத்தங்க சொன்னாங்க, நானும் இதுபோல் வாடகைக்கு வீடு கொடுத்துருந்தேன், அவங்க மாறும்போது நிறைய பைசா எங்களுக்கு செலவாயிட்டு, நாங்கள் க்ளீன் பண்ணி அதை சரியாக்கி எடுக்கிறதுக்கு முன்னாடியே எங்களுக்கு பரல பைசாகள் ஆயிட்டு, ஆனால் வந்து நீங்கள் வந்து நல்லா க்ளீனாக வச்சுருக்கிறீங்க வாடகை வீட்டில் இந்த காலத்துலேயே இந்த மாதிரி உண்டா அப்படின்னு கேட்டு நாங்கள் வந்து அதுக்கப்புறமா ஒரு வீட்டில் நாங்கள் வாடகை இருந்தோம். அப்போ வந்து ரெண்டு வீடு, ஒரே வீடு தான் அவங்களுக்கு, ஒரே ஒரே வால் தான் வரும், ஒரே பித்தி இல்லைன்னா ஒரே சுவர் அந்த மாதிரி தான், ரெண்டு வீடு எங்களுக்கு ஒரு வீடு அவங்களுக்கு ஒரு வீடு. அப்போ அவங்க வந்து அந்த பொண்ணு வந்து வேலைக்கெல்லாம் போவாள், டீச்சர் வேலைக்கு போவா, அவங்க அம்மா மட்டும்தான் இருப்பாங்க. போகும்போது நல்லா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு சூப்பராக போவாங்க, ஆனால் வந்து என்னதான் பக்கத்து வீடு இருந்தாலும் நான் அந்த வீட்டுக்கு போயிட்டே கிடையாது, அவங்க ஏதோ ரெண்டு தடவை எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு இதில் அவங்க கிச்சனுக்கு எனக்கு போக வேண்டியது இருந்து நான் போனீங்க அப்படின்னா ஐயோன்னு எனக்கு ஆகிப்போச்சு. என்னென்னா கவுண்டர் டாப்புக்கு மேலே டைல் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒயிட் கலரில் கொடுத்தது போல் கொடுத்துருந்தாங்க, அதெல்லாம் கரை படிஞ்சிருக்கும், எண்ணெய் ஆயில் எல்லாம் படிஞ்சிருக்கும். அப்போ நான் அவங்கள்ட்ட கேட்டேன், இப்படி இருக்குது அப்படின்ட்டு நான் கேட்டேன், ஏன் நீங்கள் க்ளீன் பண்ணலையா அந்த மாதிரி லைட்டாக அப்படி கேட்டேன். ஜெனி வாடகை வீட்டில் தானே இருக்கும், இது ஏன் நம்ம ஏன் இந்த மாதிரி அப்படிலாம் கடந்து க்ளீன் பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க. அவங்க வாடகை வீடு தான் அது எனக்கு தெரியும், ஆனால் நான் போய் என்ன நினச்சிட்டு வந்தேன், இந்த காலத்தில் இந்த மாதிரி க்ளீன் பண்ணாமல் ஒரு டீச்சருக்கு வீடு அவங்க அம்மா இருக்காங்க அவங்க அப்பா இருக்காங்க இந்த மாதிரி வைப்பாங்களா அப்படின்ட்டு வந்தேன். இப்போ பாருங்கள் இப்போ இது எதுக்கு காணிக்க அப்படின்னா நான் வந்து எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு என் வீடு இப்படி தான் இருக்குது, சூல் இருக்குல்ல வாரியில் அதை லைட்டாக கழுகி வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா பாத்திரங்கள்லாம் காய வைக்கக்கூடியதெல்லாம் வெளியே காய வச்சுட்டு அதுக்கப்புறமா கவுண்டர் டாப்பு க்ளீன் பண்ணதெல்லாம் லைட்டாக அலசி அதையும் காய போட்டுட்டு இப்படி தான் இருக்குது பேக் சைடு, அதுக்கு தான் அதை எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வீடெல்லாம் க்ளீன் ஆகிட்டு இந்த மாதிரி சொல்கிறாங்க, வாடகை வீடு தானே அதனால் நம்ம வந்து க்ளீன் பண்ணண்டாம் அப்படின்னே, ஓவராக வந்து க்ளீன் பண்ணண்டாம் அப்படின்னே. ஓவராக நீங்கள் க்ளீன் பண்ணினாலும் பண்ணாட்டாலும் அதனுடைய பெனிஃபிட் உங்களுக்கு தான், நீங்கள் க்ளீனாக இருந்தீங்க அப்படின்னா வரவங்களும் உங்களை மதிச்சுட்டு போவாங்க, இல்லைனா மனசில் ஒரு மாதிரி மிதிச்சுட்டு போவாங்க, அதுதான் நான் சொல்ல வந்தேன். சரி ஓகே, இதுதான் அந்த டிப்ஸு, இதுதான் அந்த இன்ஃபர்மேஷன். கண்டிப்பாக நீங்களும் நல்ல ரீதியில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்கள் பிள்ளைங்களுக்கும் நல்லது. அதுக்கப்புறமா நேற்றுக்கு வந்து மீன், இந்த மீன் வந்து நான் ஏற்கனவே 8 நாள் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன், என்னென்னா இது வந்து நாங்கள் சாப்பிடாத மீன், எங்களுக்கு ஒருத்தங்க தந்தது, என் ஹஸ்பண்ட் என்னைக்கு வராங்களோ அன்னைக்கு தான் அதை ஃப்ரை பண்ணணும்னு நினச்சி, அப்புறமா ஓணம் ஆயிட்டு அதனால எனக்கு வந்து ஃப்ரை, ஓணம் ஓணம் சதி அதுக்கப்புறம் கல்யாணம் விருந்து அந்த மாதிரிலாம் இருந்தது அதனால் விட்டுட்டேன். ஆனால் ஹஸ்பண்ட் போவதுக்கு முந்தின நாள் நான் இது வந்து ஃப்ரை பண்ணேன், கொஞ்சம் வித்தியாசமாக ஃப்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நிறைய ஆயில் அப்ளை பண்ணி ஃப்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நான் அப்ளை பண்ணேன். இதில் என்ன அப்படின்னா சில்லி பவுடர் அவசியத்துக்கு ஆட் பண்ணிக்கிட்டேன், அதுக்கப்புறமா பெப்பர் ஆட் பண்ணிக்கிட்டேன், அதுக்கப்புறமா சால்ட்டு மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா கறிவேப்பிலை பொடி இருக்கலாம் அது பொடிச்சு வச்சுருக்கலாம் அது, அப்புறமா வந்து தயிர் ஆட் பண்ணிக்கிட்டேன், அப்புறமா கொஞ்சமாக சாட் மசாலா அது வந்து ஒரு ஃப்ளேவருக்கு வேண்டி, சாட் மசாலா ஓரிகானோ இந்த மாதிரி சைனீஸ் மசாலா அந்த மாதிரி ஏதாவது உங்கள்கிட்ட இதுதான் சாட் மசாலா
இந்த டப்பா வந்து 40 ரூபாய், 100 கிராம். அல்லாமல் இது வந்து ஆஃபரில் போட்டேனால பெட்டு நீ நான் வாங்கினேன், இல்லை அப்படின்னா உங்களுக்கு 60 ரூபாய், 72 ரூபாய் அந்த மாதிரிலாம் நாளுக்கு நாள் அப்படி மாறும். இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இப்போ கொஞ்சம் பல்காக கொஞ்சம் நிறைய மீனாக நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கு மேலே மீனுக்கு மேலேயே மசாலா தூவி தூவி நம்ம செய்யாமல் தனியாக இந்த மாதிரி குழச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து கேஸ் குட்டி வேற தீந்து போச்சு. அதுக்கப்புறமா ஆகாஷ்க்கு ஃபோன் பண்ணி ஆகாஷ் வந்து அவங்க வீட்டு கரண்ட் அடுப்பு கொண்டு வந்தா, எனக்கு கரண்ட் அடுப்பு பிடிக்கவே செய்யாது, கொண்டு வந்து இதில் ஃப்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு சொன்னால் அதுக்கப்புறம் தான் எனக்கு சமாதானம் ஆச்சு. நிறைய ஆயில் அப்ளை பண்ணி இந்த மாதிரி நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன், சூப்பராக இருந்தது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம வ்ளாக் ஃபினிஷ் பண்ணிடலாம்.